திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மற்றவர் கூட்டணியைச் சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள்? இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள். நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம், அதில் கூட்டணி வகித்தது திமுக. ஆக இரண்டும் சேர்ந்தா நீட் தேர்வை கொண்டாந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி, சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சரி, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார். பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் கலப்பிச்சிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக இதுவரை குரல் கொடுக்கவில்லை. அண்மையில் கூட 2 நாட்கள் முன்பு ஊடகத்தின் வாயிலாக நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை வருகின்றது. சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றதற்கு குந்தகம் அளிக்கும் நிலை ஏற்படுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடைபெறுகிற பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டின் சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள். அப்பொழுது இங்கே விவாதம் நடைபெற்றிருக்கின்றது. ஓட்டெடுப்பு நடைபெற்றுள்ளதாக பத்திரிகை செய்தி, அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் 4 ஓட்டும் தமிழ்நாட்டிற்கு சார்பாக, 5 ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல. ஆக நாம அதிமுக அரசு கடுமையான சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தால் பெறப்பட்ட தீர்ப்புக்கு அதை கூட காக்க திராணற்ற அரசு இன்றைய அதிமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற, இதை ஏன் நாடாளுமன்றத்திலே எழுப்பவில்லை? நாடாளுமன்றம் இன்றைக்கு முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் சென்று அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். ஆணையத்துக்கு வந்தபொழுது அதை தடுத்து நிறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையில் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைய தினம் இந்த மத்திய நீர்வள கமிஷன் மீது அந்த தலைவர் அந்த இயக்குநர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து இன்றும் நிலுவையில் இருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள். இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 2019 வரை எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் நாடாளுமன்றத்தில் 16,619 கேள்விகள் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. 16,619 கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 நாடாளுமன்றம் இருக்கின்றார்கள். அவருடைய கேள்வி 9,695 தான். ஆக 7,000 கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள். அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற 16,619 கேள்விகளை கேட்டு சாதனை படுத்துகின்றார்கள். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 38 திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்றங்கள் 38 பேர் இருந்தாலும் வெறும் 9,695 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா யார் சிறப்பாக செயல்படுறாங்க? அதிமுக வெற்றி பெற செய்தால், எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள்?
திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படா என்பது இதிலிருந்து புள்ளிவரமாக தெரிகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். இப்பவே பரப்புரை தோன்றியதுல நாங்களே சொல்லிட்டோம்ல, தெளிவா சொல்லிட்டோம்ல, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்று தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம்.